Hi friends, welcome to Nagaba Service. Welcome friends, நம்ம சேனல்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ோட ஜாப் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் ஓனா பார்த்துட்டு இருக்கோம். சில இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா 5K கார் கேர், அதில் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே வந்து இல்லை எலிஜிபிலிட்டி தான். இதை பற்றின டீடைல்ஸ் ஃபுல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலையை பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஓவர் டீட்டெயில்ஸாக பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்கன்னா 5K கார் கேர். இப்போ ஜாப் பொசிஷன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 50 பேர் எடுக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், IEEE, ஆட்டோமொபைல், ஐடிஐ இவங்க முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ சேலரி பார்த்திங்க அப்படின்னா 9500 15000 வரைக்கும் பெர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அனுபவம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரும் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் ஜாப். இப்போ இந்த நான் டெக்னிக்கல் ஜாப் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் நாம் இப்போ பார்த்துடலாம். டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான அனுபவம் பார்த்திங்கன்னா 1-2 வரைக்கும் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிடிசி வந்து 1.80 lakhs to 3.4 lakhs வரைக்கும் பெர் ஆனம் பெர் இயர்க்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது எல்லாமே ஒரே சேலரி தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா B2C டிபார்ட்மெண்ட் செகண்டாக பார்க்குறது, அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர். இதுக்கு வந்து ஃபீமேல் தான் தேவைப்படுறாங்க. ஸோ பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு அனுபவம் இருந்தாலும் சரி அனுபவம் இல்லைனாலும் சரி அவங்க வந்து ஃப்ரெஷர் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1-5 வரைக்கும் அனுபவம் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து அஸ்யூஷுவல் தான். அடுத்து சிவில் அண்ட் எக்ஸிக்யூஷன். இப்போ இதுக்கு மேல் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2-6 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட், இதுக்கும் மெயில் கேண்டிடேட்ஸ் தான். இதுக்கும் 2-6 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், இதுக்கும் மெயில் கேண்டிடேட் தான். இதுக்கு 5-8 வரைக்கும் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட், மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2-5 வரைக்கும் அனுபவம் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எலிஜிபிலிட்டி, நான் வந்து இப்போ பிகாம் முடிச்சிருக்கேன் இல்லை எம்காம் முடிச்சிருக்கேன், எனக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கேரியர் போர்ட்டலில் போய் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் இப்போ கொடுக்குறேன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா இதான் அந்த வெப்சைட் போர்ட்டல் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து அப்படியே இருக்கும். சரிங்களா, இப்போ இதோட இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, நேம், இமெயில், மொபைல் நம்பர், என்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டெக்னிக்கலாக நான் டெக்னிக்கலாக, அதுக்கப்புறம் உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷன் போட்டுக்கோங்க, உங்களோட ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல கம்பெனி தான். நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேலரி பார்த்திங்கன்னா 9500 15000 வரைக்கும் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.